என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது? கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த சீன் எல்லாமே சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகுது? இல்லை கனெக்ட் ஆகுது. ஆக்சுவலி கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப இன்னும் சூப்பராக இருந்தது. சீக்கிரம் எப்படி இருந்துச்சு? ஆ எல்லாமே சூப்பர். 12 இயர்ஸ் வெயிட் பண்ணதுக்கு சூப்பராக இருக்குது. ஆ நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லா இருந்தது, செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. செகண்ட் பார்ட் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சு. இல்லை படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு வரணும். ஏன்னா அதோட கண்டினியூட்டி தான், சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதோட ஆண்டி நெகட்டிவ் ரோல் பண்ணியிருப்பாங்க, ஆண்டி ஹீரோ. ஸோ அவர் அப்படியே கண்டினியூ வராரு. ஸோ அவர் எப்படி மறுபடியும் உயிர் பொழைச்சார் அவரோட, அது இப்போ கதை நான் சொல்லிட்டா நல்லா இருக்காது. ஸோ அதுதான் கதை. கிராஃபிக்ஸ் அனிமேஷன் 3D தான் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் 3D நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃபுல்லாக வே ஆஃப் வாட்டர் எப்படி போனாங்க அந்த ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி சொல்கிறனால செகண்ட் ஹாஃப் உண்மையிலே 3D சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்கா ஜேம்ஸ் கேமரா. நல்லா இருந்துச்சு. சிஜி கிராஃபிக்ஸ் ஒரு ஒரிஜினல் 3D படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஸ்டோரி ஓகே, நல்லா கமர்ஷியலா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. செகண்ட் நல்லா விஷுவல் 3D பார்க்குறது சூப்பராக இருக்கு. படம் பார்த்தாங்க, நல்லா இருந்தது. ஓகே, இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கலாமோ. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த ஒரு மூணு படத்தை அவரோட மூணு படத்தை வந்து திருப்பி கட் பண்ணி பேஸ் பண்ணாமல் இருக்குது. டைட்டானிக்கும் இதுலேயே பார்த்துட்டேன், அவதாரையும் பார்த்துட்டேன், ஜுராசிக் பார்க்கையும் பார்த்துட்டேன். தேங்க்யூ. ஆ ஃபஸ்ட் ஹாஃப் லைட்டாக இருந்துச்சு, ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கே சூப்பராக இருந்துச்சு. 3 hours 15 minutes கொஞ்சம் நல்லாவே வந்து இது பண்ணியிருந்தேன். கதைலாம் புரியுதா? அப்புறம் ஆ கதை கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா எமோஷனலி கனெக்டட் மூவி. சன் சென்டிமெண்ட், சிஸ்டர் சென்டிமெண்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பார்ட் 1 அளவுக்கு இல்லை, அதனால 2009 படம் எப்படி இருந்தது, இப்போ இந்த படம் எப்படி இல்லை, அந்த படம் வேறு லெவலில் இருந்தது, இது சுமாராக தான் இருக்குது. ஆக்சுவலாக டைலாக்ஸ் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க, தவிர ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் கம்மியாக இருக்குது. அதனால் பார்ட் 1 நல்லா இருந்தது. பார்ட் 2 இப்போ சுமாராக தான் போகுது. 3 எஃபெக்ட்டும் அவ்வளோவா இல்லை, அதனால தான் எல்லோரும் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 3 மணி நேரம் இருக்கையிலே உட்கார வைக்கலையா படம்? அதான் போர் அடிக்குது, ரொம்ப ஸ்லோவாக போச்சு. என்ன ப்ரோ எதிர்பார்த்து வந்தீங்க? 3D எஃபெக்ட் பயங்கரமா இருக்குது. அது முக்கியமா சொல்லுங்க. கண்ணாடி எல்லாம் பார்க்கலாம், ஆனா 3D எல்லாம் பெஸ்ட் பண்ணிருக்காங்க, நல்லா பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பாருங்க, எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஒண்ணு பிரச்சனையே இல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க கிளைமேக்ஸ் வந்து இருப்பாங்க. 3 மணி நேரத்துக்கு ஒருத்து ப்ரோ, நீங்கள் பொறுமையாக உட்காந்து பாருங்கள், நீங்களே வந்து ரிவ்யூ சொல்லுங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். ஒருத்து 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறது, இன்னும் கூட படம் எடுத்துருக்கலாம், 4 மணி நேரம் கூட எடுத்திருந்தா அழகாக பார்த்துருக்கலாம். ஒருத்து 3.5 மணி நேரம் உட்காந்து பார்க்குறது நல்லா உட்காந்து பார்த்துருக்கலாம். பயங்கரமாக இருக்கும். 3D எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியமாக சொல்ல வந்தேன். பயங்கரமாக இருக்குது எல்லாமே. வந்து எப்படி சொல்கிறது, நல்லா புல்லட்ஸ்லாம் வந்து என் கண்ணுள்ள போகுது ப்ரோ. மழை பெய்யுது, என் பக்கத்துலேயே மழை பெய்கிற மாதிரி இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே, பயங்கரமாக இருக்கும். ஒருத்து ப்ரோ செமையாக இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குண்ணா, பெருசாக இருக்காமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்.